ஹலோ மக்களே, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம் தேர்வுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெலகிராம் குரூப்பில் லாஸ்ட்டாக நடந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸோட தமிழ் கொஸ்டின் பேப்பர், ஒரு 40 செட்டோட தமிழ் கொஸ்டின் பேப்பர் நம்ம டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் தமிழ் கொஸ்டின் பேப்பர் கேட்டிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருகிட்டையுமே கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி இங்கிலீஷ்க்கான கொஸ்டின் பேப்பர் ஒரு 57 செட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருப்போம். தமிழில் ஒரு 40 செட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் தான் கிடச்சிருந்தது. அதை டவுன்லோட் பண்ணி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 40 நாள் இருக்குது எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2023க்கான எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண. டெய்லி ஒரு ஒரு எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பர் போட்டு பாருங்கள். டெய்லி ஒரு 1 ஹவர் இந்த டெஸ்ட் எல்லாத்தையுமே போட்டு பார்த்தீங்கன்னா போதும். ஏன்னா பார்த்தீங்கன்னா போன தடவையே சொல்லியிருப்போம், ரிப்பீட்டடாக எவ்வளோ கொஸ்டின் மொதல் ஷிஃப்ட்டுக்கும் மற்ற ஷிஃப்ட்டுக்குமே எவ்வளோ கொஸ்டின் ரிப்பீட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரியே தான் ரிப்பீட்டடாக நிறைய கொஸ்டின் வரும். சொல்லப்போனால் இந்த கொஸ்டின் பேப்பர், இந்த 40 செட்டு கொஸ்டின் பேப்பர் போட்டு பார்த்தீங்கன்னாலே அதுலேருந்தே கண்டிப்பாக ஹை லெவலுக்கான மார்க்கே எடுத்துட முடியும். அந்த அளவுக்கு கொஸ்டின் ரிப்பீட் ஆகும். ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படினாலும் ஒரு 15-20 கொஸ்டின் எல்லா ஷிஃப்ட்டுமே ரிப்பீட் ஆகுறதான். உங்கள் டைம் 20க்கு மேலே ஒரு வேலை 22-23 கொஸ்டின்லாம் ரிப்பீட்டடாக வந்ததுன்னு வைங்களேன், கண்டிப்பாக அதை வச்சு உங்களால் மெரிட் மார்க் கண்டிப்பாக வாங்கிட முடியும். அதே மாதிரி தான் இங்கிலீஷ்க்கானதும். இங்கிலீஷில் அந்த இடியம் செனனியம் சாண்டனியம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டானது தான் திரும்ப திரும்ப கேட்டுருந்தாங்க. அந்த இடியம்ஸ் கொஸ்டின், செனனியம்ஸ் ஆண்டனியம்ஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த 1 வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்லாம் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன மாதிரி கிராமர்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸாக இருக்கட்டும், அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனாக இருக்கட்டும், எந்தெந்த இதில் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி செல்ஃபாக டெஸ்ட் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக கண்டினியூஸாக இந்த 40 நாள் டெஸ்ட் போட்டு பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக பாஸ் பண்ணிட முடியும். ஒரு போஸ்டிங் கண்டிப்பாக அடிச்சிட முடியும். மேக்ஸ் ரீசனிங் எல்லாத்துக்குமே நார்மலாக அந்த ஜஸ்ட் பாஸ் ஆகிற லெவலுக்கு உங்களால் போட முடியுதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருந்தாலும் மேக்ஸ் ரீசனிங்கில் நீங்கள் கம்மியாக எடுத்து அதிலே பாஸ் பண்ணாமல் எலிஜிபிள் ஆகாமல் விட்டுட்டிங்கனாக்கா மற்ற சப்ஜெக்ட் படித்து ப்ரோஜன் இல்லை. அதனால் கண்டிப்பாக இதில் எலிஜிபிளுக்கு மேலே மார்க் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக போட்டு பாருங்கள். அந்த டாபிக் ரிலேட்டடாக வர மற்ற கொஸ்டின்ஸையும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இந்த டாபிக்ஸ் மட்டுமே போதும் கண்டிப்பாக போஸ்டிங் அடிச்சிட முடியும்னு 100% சொல்ல சொல்லலாம். இதோட PDF-ஐ நம்மளோட டெலகிராம் குரூப்பில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலையும் இந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ் சிஹெச்எஸ்எல் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரிலீஸ் பண்ண CPO எக்ஸாம் எல்லாத்துக்குமே டெலகிராம் குரூப் மூலமாக கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து செப்பரேட்டான டெலகிராம் குரூப். இந்த எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி பேட்டர்ன் தான். அதனால் எஸ்எஸ்சியோட எல்லா எக்ஸாம்ஸுமே தேவையான மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ரேட்டஜிக்கு, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் கிராமர் சப்ஜெக்ட் முதற்கொண்டு தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் தான் ரெக்கார்டட் வீடியோஸாக ரெடி பண்ணி டெலகிராம் குரூப் மூலமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த சப்ஜெக்டுக்கான மெட்டீரியல், அதற்கான டெஸ்ட் PDF-ம் அந்த டெலகிராம் குரூப்லேயே கொடுத்துருவோம். அந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி வெறும் 150 ரூபா தான் ஃபீஸ் இருக்கும். ஏன்னா ஷார்ட் டைம் ப்ரோசஸ் தான், 2 மாதம் 3 மாதம் தான் கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். இந்த எம்டிஎஸ் கூட பார்த்தீங்கன்னா இன்னும் 1.5 மந்த்தில் எக்ஸாமே ஸ்டார்ட் ஆயிரும். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களோட எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே ஷார்ட்கட் ட்ரிக்ஸோட ஃபன்னி க்ளூவோட கொடுத்துருக்கும். ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை படிச்சிங்கனாலே கண்டிப்பாக மெமரி ஆயிரும். அந்த அளவுக்கு சினிமா இமேஜஸ், காமெடி வீடியோஸோடு கொடுத்துருப்போம். படிக்கிறதுக்கே ரொம்ப ஃபன்னாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் ரயில்வேக்கான கிளாஸஸும் ஆகஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 2024 டிசம்பர் வரைக்கும் வேலிடாக இருக்கிற மாதிரி டெலகிராம் குரூப் மூலமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரயில்வேக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1 டைம் பேமெண்ட் தான், 599 ரூபா மட்டும்தான். ஆல்ரெடி ரயில்வேக்கான இன்ட்ரோ எல்லாமே கொடுத்துருப்போம். என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வரும், அதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்துக்கோங்க. ஒரு 4-5 நோட்டிஃபிகேஷனாவது வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இன்னும் ஒரு வருஷத்தில். ஏன்னா எலெக்ஷன் வேறு வருது. அதனால் இப்போலேருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி அட்வான்ஸாக ரயில்வே கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆகஸ்ட்லேருந்து. அந்த கிளாஸஸ்லையும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.